உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று இலவயம் என்னும் சொல்லை காண்போம். இலவயம் என்பதை இப்போது நாம் இலவசம் என்று சொல்கிறோம். இலவசமாக பெற்றுக்கொண்டார்கள், இலவச உணவு வழங்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்கிறோம். இந்த இலவயம் என்ற சொல் எப்படி வந்தது? பழங்காலத்திலே யாருக்கு ஏதேனும் தருவதென்றால் இலவசமாக கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இருந்ததா, விலை இல்லாமல் கொடுக்கிற வழக்கம் இருந்ததா என்று ஆராய்ந்தால் இது அந்த அடிப்படையில் இந்த சொல் வரவில்லை. ஒரு திருமணம் நடக்கிறது, குழந்தைக்கு பிறந்தநாள் விழா அல்லது காதணி விழா நடக்கிறது. அப்போ ஒரு உறவினர்கள்லாம் வந்து ஒரு அன்பளிப்பு தருவார்கள். அந்த அன்பளிப்பு தரும்போது மிக பணக்காரர்களாக இருப்பார்கள். குழந்தைக்கு காதணி நாள் என்று வெள்ளியிலே ஒரு பாலடை தருவார், மற்றும் பணம் இருப்பவர் தங்கத்திலே கூட கொடுப்பார், மற்றொருவர் வெறும் சங்கை கொடுப்பார். எனவே அந்த பணக்காரன் ஏழை என்ற ஏற்றத்தாழ்வு, உறவினர்களிலே செல்வமுடையவர்களும் இருப்பார்கள், ஏழைகளில் இருப்பவர்களும் இருப்பார்கள். ஒருவன் உயர்ந்த பொருளை கொடுக்கும்போது மற்றவன் கொஞ்சம் விலை குறைவானது கொடுத்தால் அவனை முன்னும் பின்னும் பார்ப்பார்கள். ஏன்னா இவனுக்கு இன்னும் பணம் இல்லை போல இருக்கிறதே, ஏழையாகிவிட்டால் போல இருக்கிறதே என்று நினைப்பார்கள். நாம் கொடுக்கின்ற பொருளை எதாவது மறைத்து கொடுத்தால் தெரியாது என்ன கொடுத்தார்கள் என்று. அதனால் வெற்றிலை சுருளிலே, வெற்றிலைக்குள்ளேயே ஒரு தங்கம் மோதிரம் கொடுப்பதாக இருந்தாலும், அல்லது என்ன ஏதேனும் ஒரு மிகச்சிறிய பொருள் ஏதாவது ஒன்றை கொடுப்பதாக இருந்தாலும் அதை வெற்றிலை சுருளுக்குள்ளே வைத்து கொடுப்பார்கள். பணம் உள்ளவன் பொற்காசு கொடுக்கிறான், ஏழை ஒரு வெள்ளிக்காசு கொடுப்பான் அல்லது ஏன் ஒரு நிக்கல் காசாவது கொடுப்பான். இவன் இதை கொடுத்தான் என்று எவ்வளோ கொடுத்தான்னு தெரியக்கூடாது. அதனாலவே வெற்றிலைக்குள்ளேயே சுருட்டி இலவயம், இலைக்குள்ளே வைத்து கொடுப்பது என்று பொருள். அது அதை நாட்டுப்புறங்களிலேயே என்னங்க இன்றைக்கி திருமணம் நடக்கிறதே, உறவினர்கள் வந்தார்கள், வந்தவர்கள்லாம் சுருள் கொடுத்தார்களா என்று கேட்பார்கள். சுருள் கொடுத்தார் என்றால் வெற்றிலைக்குள்ளேயே தான் என்ன அன்பளிப்பு தர வேண்டுமோ, ஒரு தங்கத்திலான ஒரு அணிகலன் தருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பொன்னாரம், அதை கூட சுருட்டி வெற்றிலைக்குள்ளே சுருட்டி சுருளாக கொடுத்து விடுவார்கள். எனவே அன்பளிப்பு தருவதை இப்பொழுது திருமணம் போன வீட்டிலே மொய்யளித்தல் என்கிறோம். மொய்யளித்தல் என்பது ஒருவர் 1000 ரூபாய் போட்டார் என்றால் அவருக்கு மீண்டும் அடுத்த திருமணத்தின் போது திருப்பி கொடுப்பார்கள். இந்த இலவயம் அப்படிப்பட்டதல்ல, திருப்பி தர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. யார் என்ன கொடுத்தார் என்பது யாருக்கும் தெரியாது. அன்பை வெளிப்படுத்துவது மட்டும்தான் இன்றுமையாது. அண்ணன் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், தம்பி ஏழையாக இருக்கலாம். அந்த ஏழையாக இருக்கிற தம்பி ஏதோ ஒரு சின்ன ஒரு பித்தளையிலே ஒன்றை கொண்டு வந்து கொடுக்குறான்னு வைத்துக்கொள்ளுங்கள். அண்ணன் தங்கத்தால் ஆன ஒரு பொருள் கொடுப்பான், இது வெளியில் தெரியக்கூடாது. இதை ஏன்னு இலையிலோ பற்றவிலோ சுருட்டி சுருளாக கொடுப்பார்கள். வந்த இடத்திலே யார் ஏழை யார் பணக்காரன் என்று தெரியக்கூடாது, எவ்வளவு கொடுத்தார்கள் என்று தெரியக்கூடாது. எனவே பணக்காரன் ஏழை என்ற வேறுபாடு அவருடைய உறவுக்குள் இருக்க நெருக்கத்தை பிரித்துவிடக்கூடாது. இரண்டாவது, இவர்கள் என்ன பொருள் கொடுத்தார்களோ அதுக்கு எதிர்க்கு எதிர் மொய்யாக அவர் மற்றவர்களும் திருப்பித் தர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இந்த ஒரு சிறந்த நாகரிகம் அந்த இலவயம் என்ற சொல்லிலே அடங்கியிருக்கிறது. வெற்றிலை சுருளுக்குள்ளேயே தருகின்ற அன்பு பொருளை மடித்து கொடுப்பது என்பது பழந்தமிழிய ஒரு மடக்கமாக இருந்தது என்பது நமக்கு ஒரு வியப்பூட்டுகின்ற ஒரு தனித்த பண்பாட்டு சிறப்பை காட்டுகிறது.